என்ன வரவேற்புல பலமா இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த பைக்ல வேற பிரேக் பிடிக்கல, வேற என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற ஒரு பயமும் இருக்கு. யோ ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்குமே. வெல்கம் பேக் டு அ சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? இந்த வீடியோ வந்து மை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பைக் ரைட் அப்படின்ற வீடியோவோட பார்ட் டூ கண்டினியூஷன். இது ஒருவேளை நீங்கள் பார்ட் ஒன்னை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டைம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அங்கே பைக் ரெண்டல் எடுத்தாச்சு, இப்போ வந்து ஃபியூல் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவர் வந்து பைக் நமக்கு பைக் ரெண்டல் கொடுத்தாரு இல்லையா, அவர் தான் நம்ம ஃபியூல் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபியூல், நீங்கள் கண்டிப்பாக ஃபியூல் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பைக் ரெண்டல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா நாட்டு கொடியும் வச்சுருந்தாங்க, இந்தியா நாட்டு கொடியை மட்டும் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுருந்தாங்க. நான் வந்து சொல்லிட்டு வந்தேன், இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து பைக் ரெண்டல் எடுப்பாங்க, ஸோ அதனால் பெரிய கொடியாக வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படி என்னென்னா, ஒரு பைக்குக்கு அளவாக தான் பெட்ரோல் போடுவாங்க. ஒரு பைக்குக்கு ஒரு 7 லிட்டர்ஸ் ஒரு வாரத்துக்கு, சரியா? டூரிசம் போர்டிலேருந்து நம்ம ஒரு லெட்டர் ஒன்று வாங்கணும், இந்த மாதிரி நம்ம டூரிஸ்ட் அப்படின்ட்டு. அந்த லெட்டர் வாங்கினா மட்டும்தான் ஃபுல் டேங்க் பெட்ரோல் போடுவாங்க. நாங்கள் அதை வாங்க மறந்துட்டோம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யாரா பிளான் பண்ணுறீன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டூரிசம் போர்டிலேருந்து அந்த லெட்டர் ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பைக் ரைட் பண்ணும் போது ஃபுல் டேங்க் ஃபியூல் போட்டுட்டு நீங்கள் ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவையும் ரொம்ப சூப்பராக சுற்றி வரலாம். இப்போ நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எக்ஸாஸ்டடாக ஆனதுக்கப்புறம் பன்னீர் சகோ கேட்டார், இந்த மாதிரி வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லவே இல்லை சகோ அப்படின்னு சொன்னதுனால, வாங்க நீங்கள் போகிற வழியில் தான் எங்களோட ஹோட்டல் இருக்குது, வந்துட்டு இங்கே எங்களை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு அவரோட ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வந்து வரவேற்றார், ரொம்ப அற்புதமாக சாப்பாடு போட்டாருங்க. பாருங்கள் அந்த வீடியோவை. எப்படிப்படுவா எப்படிப்படுவா என்ன வரவேற்புல பலமா இருக்கு. ரைசன் கறி சாப்பிடுவீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். என்ன சொன்னாரு அப்பர் பண்ணி இது நாம பாஸ் இந்த வேலைக்காரங்க அந்த மாதிரி பணியாக தான் இருக்காரு. பேர் இருக்குதா? இல்லைண்ணா சாப்பாடு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாருங்க. ஒரு வழியாக வந்து இவர் கையால் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் என்னவோ வந்து அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்டும் சொல்லிகிட்டே இருந்தான், நான் இது வரைக்கும் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக சமைச்சிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப அதிகமாக புகழ்ந்துகிட்டே இருந்தான். ஒரு வழியாக வயிறாரம் சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களோட ரைடை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா தம்புலே அப்படின்ற இடத்துக்கு போக போகிறோம். கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் வீதம் வரும், ஒரு 3 மணி நேரம் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது ஹைவேலாம் இல்லை, காட் ரோடு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 3.5 மணி நேரம் மேபி கொஞ்சம் அதிகமாகவே ஆச்சு. பைக்கில் போகிறதுனால கொஞ்சம் நிறைய ஸ்டாப் எடுத்து போனோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக பைக் எடுத்திருக்கோம், அந்த பைக் ஒன்றும் எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து மெதுவாகவே ரைட் பண்ணிட்டு போனோம். கொஞ்சம் டிராஃபிக்கும் இருந்தது ஒரு சில இடங்களில், ரொம்ப வேகமாகவே இருட்டிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான புக்கிங்கும் பண்ணலை. சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு 9 மணி ஆகிடுச்சு. அப்புறம் booking.com ஒரு ரூம் புக் பண்ணோம். நம்ம இந்திய ரூபாய்க்கு ஒரு 800 ரூபா வரைக்கும் வந்தது. எப்படியும் ஒரு இடத்துல போய் அங்கே செட்டில் ஆகிடுச்சு. டே 2 அப்படின்ற
செக்ஷன் கீழே வந்து தம்புளையில் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்ற வீடியோ வந்து கூடிய வேறு வெளியே வரும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்கையும் உங்களோட ஆதரவையும் கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். தேங்க்யூ.